வணக்கம் நண்பர்களே நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை அரசுக்கு விட்டு தர புதிய திட்ட அதிகாரிகள் பணக்காரர்கள் முன் வருவார்களா அப்படிங்கறத இந்த வீடியோ முழுவதும் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை விரும்பாதவர்கள் அதை அரசுக்கு விட்டு கொடுக்கும் வசதியை துவக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழக மின்வாரியம் வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் வழங்குகிறது தற்போது இரண்டு புள்ளி இரண்டு கோடி வீட்டு மின் இணைப்புகள் உள்ளன மானியம் காரணமாக ஆண்டுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் செலவாகிறது மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பலரும் சிலிண்டர் மானியத்தை விட்டுக் கொடுத்ததால் அந்த தொகையை வைத்து ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பை மத்திய அரசு வழங்கி வருகிறது அதே போல மின்சார மின்சார மானியத்தை விட்டுக் கொடுக்கும் வசதியை துவக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதை சுட்டிக்காட்டும் வகையில் அரசின் நிதி நிலைமையை தெரிவிக்கும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் தேகராஜன் அவர்கள் அரசின் மானியங்கள் தகுதியானவர்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்றார் இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறிய கூறியபோது தமிழக மின்வாரியத்தின் கடன் ஒன்ற ஆண்டுகளுக்கு முன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது அப்போதே வசதியானவர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசை வலியுறுத்தனர் இதை செயல்படுத்த முடி முடிவு செய்த நிலையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா துவங்கிய திட்டம் என்பதுடன் லோக்சபா உள்ளாட்சி தேர்தல் தோல்வி உள்ளிட்ட காரணங்களால் அரசு செயல்படுத்தவில்லை தற்போது அரசின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது குறிப்பாக மின்வாரிய கடன் ஒன்னு புள்ளி முப்பது லட்சம் கோடியை தாண்டியுள்ளது எனவே நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்வதற்கு பதில் அந்த சலுகை தேவையில்லை என விரும்புவோர் அரசுக்கு விட்டுக் கொடுக்கும் வசதியை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு இதை எப்படி செயல்படுத்துவது என பரிசீலிக்கப்பட்டு வருகிறது வசதியானவர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் தாங்களாகவே முன்வந்து நூறு யூனிட் மின்சாரத்தை விட்டு தந்தால் அரசுக்கு செலவு குறையும் இவ்வாறு அவர் கூறினார் உண்மைதாங்க இப்போ வந்து மா சிலிண்டர் வந்து மானியம் வந்து அது மாதிரி வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பிரதமர் அவர்கள் அறிவித்தாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க பட் ஆனால் இப்போ இந்த நூறு யூனிட் மின்சாரம் வந்து ஏழ்மையானவர்களுக்கும் பயனாக இருக்கு ஏழ்மையானவர்களுக்கும் இந்த திட்டம் இருக்குது பணக்காரவங்களுக்கும் இந்த திட்டம் இருக்கு அதனால இதை வந்து வறுமை கூட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறது கொண்டு வந்தா இந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க பட் ஆனால் வந்து இப்போ எல்லாருக்கும் இது வந்து இப்ப பயன்படுத்திட்டு வராங்க ஒரு திட்டத்தை வந்து மறுபடியும் அதை வந்து ரிமூவ் பண்ணணும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அறிவிச்சிடலாம் ஈஸியா அதே போல இந்த இலவச பயணம் வச்சுட்டு எடுத்துக்கங்க பஸ் வந்து லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இலவச பஸ் பேர் வந்து பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அறிவிச்சிட்டாங்க அதுல பணக்கார பெண்களும் போறாங்க ஏழை பெண்களும் போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்களும் ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தா கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையும் எதுலேயுமே கடன் சுமை வராது ஸோ போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் மின்சார துறையாக இருக்கட்டும் வேறு எந்த துறையாக இருந்தாலும் தகுதியானவர்களுக்கு இலவசத்தை கொடுத்தா சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்